ப்ராப்ளம்ஸ், பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு, பிரச்சனை இது இல்லாத மனுஷங்களே இல்லை. தீர்க்கவே முடியாத பிரச்சனையும் எதுவும் இல்லை. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுதுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ப்ராப்ளத்தோட தன்மை இருக்குது. நம்ம அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து டீல் பண்ண கற்றுக்கணும். ஒரு மூணாவது மனுஷங்களாக இருந்து ஒரு பிரச்சனையை நம்ம அணுகிறப்ப அதுக்கான சொல்யூஷனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி மற்றவங்க பிரச்சனைக்கெல்லாம் நம்மளால் ஒரு தீர்வு சொல்ல முடியுமோ, ஏன் நம்ம ப்ராப்ளம்க்கு நம்மளால் சொல்ல முடியாதா? எல்லாத்தையும் விட முக்கியமானது, ஒரு ப்ராப்ளம் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த ப்ராப்ளம் உங்ககிட்ட வருது அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் டேக்கிள் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். இந்த சேனலில் நிறையா சின்ன சின்ன குட்டி கதைகள், நன்னறி கதைகளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.